ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுறோம், பார்த்துட்டு அப்படியே போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏடா, இந்த வருஷம் நமக்கு மாலை மாலை நல்லா விளைஞ்சிருக்கு. அவள் இன்னைக்கு நல்ல லாபம் தான் இந்த வருஷம். என்னடா மாலை மாலை விளைஞ்சிருக்க போலியே? ஆமாம், பெரிய பொண்ணு. சரி, இந்த பாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கக்கா. ஆமாம், அந்த அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அக்கா போய் நீங்கள் கேட்குறேன். மாதுளை மாலை 720 வகை வந்து மாதுளை மரம் இருக்கு. என்னக்கா சொல்ற, 784? ஏ எனக்கு சாமி, எனக்கு தெரியுது இந்த சிவப்பு கலரும் அந்த வெள்ளை கலர்ல ஒன்று இருக்குமே பச்சையா, அதாங்க தெரியும். நீ எனக்கு எப்படி சொல்லிட்ட? ஆமாம், தெரியும் பொண்ணு. ரெண்டாவது, இதுல வந்து அந்த நாட்டு மாதுளை மரம் இருக்கு தெரியுமா, உள்ள வெள்ளையா இருக்குமே, அது வந்து டெய்லியும் சின்னவங்க வந்து பெரியவங்க யார் வேணா எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிட்டோம்னா இந்த பழைய காலத்துல இருக்க ஆளுங்களுக்குலாம் சக்கரை வியாதி இருக்கு, காலங்காலமா வருது, தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டனுக்கு இருந்தது, இப்போ எங்க பாட்டிக்கு வந்துச்சு, எங்கள் அண்ணனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் சக்கரை வியாதி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டு மாதுளை பழத்தை டெய்லியும் சாப்பிட்டோம்னா சக்கரை வியாதி வந்து குணமடைஞ்சிடும். ஆமாங்க ஆமாங்க, அப்போ எங்கள் தாத்தாவை கொண்டு போய் கொடுக்கணும். ரெண்டாவது, இது வந்து இந்த ரத்த சோகை, இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு நிறைய புற்றுநோயெல்லாம் வருது இல்லை, அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருக்காங்கள, அவங்க வந்து இந்த கருத்தரிக்கல, இந்த கருவு பையில பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இந்த சிவப்பு கலர் மாதுளை பழம் வந்து ரொம்ப நல்லது. அது டெய்லியும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே சரியாகும். ஓ, இவ்வளோ இருக்கா? வர நமக்குலாம் இதில் ஒன்றுமே தெரியல. மாதுளை பழம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது, ரத்த ஓட்டத்தை சீராக வச்சு வச்சுக்கிறதுக்கு. மாதுளை பழம் பல்லுக்கு ரொம்ப நல்லது, அது அதனுடைய நார் சத்து வந்து நல்லது, பல்லுக்கு நல்லா உறுதியாகவும் சத்துப்பல் அதிகமாக வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க ரத்த சோகையை கட்டுப்படுத்தி சீரான ரத்த ஓட்டத்துக்கு வந்து மாதுளை பழம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ டெய்லியும் ஒவ்வொரு மாதுளை பழம் சாப்பிடுங்க. எப்போடா இன்றைக்கெல்லாம் நான் போய் என் அத்தைக்காரன் சொல்லி டெய்லியும் ஒவ்வொரு மாதுளை பழம் வாங்கி சாப்பிட்டு போகிறேன். இவ்வளோ நல்லது இருக்கா? நான் அப்போ போய் சாப்பிட்றேன் உடனே. டே, வாங்கி திருடி சாப்பிடாத, வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு அக்கா. சரிக்கா சரிக்கா. அப்புறம் இந்த உடம்பு தோல் சுருங்குது, வயசான மாதிரி தோட்டம் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவங்களாம் வந்து டெய்லியும் மாதுளை பழம் சாப்பிட்டாங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சின்ன பிள்ளைங்க மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சரிங்களா? ஓ அப்படியா, நான் போய் முதல்ல எங்கள் அத்தை பாட்டி வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் அந்த கிழவி ஆகாமல் வயசுக்குள்ளே ஆகிடும். பாய் மக்களே, எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் அக்கா, பாய்க்கா.